ஸோ ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஓரி கிராஃப்ட் சேனல். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஃபிஜெட் ஸ்பின்னர் செய்யறதுதான் காய்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை செய்கிறது நமக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று தேவைப்படும். ஸோ கொஞ்சம் சின்ன கார்ட்போர்ட் ஷீட்டாக தான் தேவைப்படும். ஸோ நான் டபுள் லேயர் கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு காயின் ஒன்று தேவைப்படும். ஸோ இதே மாதிரி நமக்கு ரெண்டு காயின் தேவைப்படும். ஸோ ஒரு ரூபா காயின் இந்த மாதிரி நமக்கு ரெண்டு தேவைப்படும். ஸோ அந்த காயினை நம்மளோட அந்த கார்ட்போர்ட் ஷீட் மேலே வச்சுட்டு, ஸோ அதோட வித்தை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பென்சிலை வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறமாட்டி ஒரு 6 to 7 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லைனை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி நம்ம இதை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ கார்ட்போர்ட் ஷீட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ அடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சில்லற காசு தேவைப்படும். ஸோ அந்த சில்லற காசு அந்த எண்டில் வச்சுட்டு, ஸோ அந்த மாதிரி பென்சிலை வச்சு அந்த கர்வை வந்துட்டு கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க எண்டில். ஸோ ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் வந்துட்டு லுக்காக இருக்கும். ஸோ நமக்கு ஸோ எண்டெல்லாம் கொஞ்சம் கர்வியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்கள் இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குமேனு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் எண்டுலலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, ஸோ அந்த மாதிரி ரெண்டு எண்ட்லையும் இந்த மாதிரி கிராஸாக நம்மளோட ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்றை போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த சைடும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிராஸ் ஷேப் ஒன்று கிடைக்கும். ஸோ கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு இதில் கொஞ்சம் வெயிட் பேலன்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ ரெண்டு லைனும் மீட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் தான் நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹோல் ஒன்றத்தை போட்டுக்குவோம். ஸோ சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வர வர நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காகவே போட்டுக்குவோம். ஸோ அடுத்து நம்மளோட அந்த சில்லற காசு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த சில்லற காசு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த கர்வியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வச்சு நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடுவோம். ஸோ ரெண்டு சில்லற காசையுமே தான். ஸோ ஓகே, நம்ம ஒட்டியாச்சு. ஸோ கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒரே சைஸில் இருக்கணும் காயினு. ஸோ அப்போ தான் வெயிட் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ அடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி ஏதாவது தேவைப்படும். ஸோ நீங்கள் டூத் பிக் இல்லைனா பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ டூத் பிக்கு ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு விளக்கமாக குச்சி, ரெண்டு விளக்கமாக குச்சியை சேர்த்து வச்சு செலோடேப் போட்டு தான் ஒட்டி வச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து நமக்கு இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் ஷேப்டு கார்ட்போர்ட் ஷீட் தேவைப்படும். ஸோ அப்போ அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் நம்ம சென்டரில் வந்துட்டு ஹோல் போட்டுக்குவோம். ஸோ அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபிஜெட் ஸ்பின்னர்லலாம் ஹேண்டில் பிடிச்சிக்குவோம்ல. ஸோ அதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி சென்டரில் ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் ஹோல் போட்டுக்கோங்க காம்பஸ் எதையாவது வச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா நம்மளோட குச்சி. ஸோ அதுலேயும் நம்ம இதே மாதிரி ஃபிட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த சர்க்கிளை. ஸோ ஓகே, நம்ம ஒட்டியாச்சு. ஸோ ஒட்டும் போது ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வச்சுட்டு அந்த மீதி இருக்கிற அந்த குச்சியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ இந்த கார்ட்போர்ட் சர்க்கிள் கார்ட்போர்ட் ஷீட் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் நம்மளோட அந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் பாடி இருக்குல்ல, ஸோ அதுக்கும் ஒரு அரை அரை சென்டிமீட்டராச்சும் கேப் இருக்கணும். ஸோ அப்போ தான் அது ஃப்ரீயாக சுற்றும். ஸோ இல்லைன்னா அந்த அட்டையில் உரசி உரசி நின்றும். ஸோ ஃப்ரீயாக சுற்றாது. சரி வாங்க இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே சுற்றுது. ஸோ கொஞ்சம் பாருங்கள். ஸோ பியரிங் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே சுற்றுது. சரி ஓகே காய்ஸ், நீங்கள் வந்துட்டு அந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் எப்படி சரதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் காய்ஸ் நான் இதே மாதிரி போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இந்த ஓரிகேமி சீரீஸ்க்குலாம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் தந்துட்டுருக்கீங்க. ஸோ நான் அடுத்த வீடியோ ஒரு சூப்பரான ஓரிகேமி தான் செய்ய போகிறேன். சரி இப்போ நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம்.